உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவல்ல நிலவுலாவிய நிர்மலி வேணியல் அலகில் ஜோதியல் அம்பலத்து ஆடுவான் மல சிலம்படியே வாழ்த்தி வணங்குவாம் அலகில் சோதியல் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படியே வாழ்த்தி வணங்குவாம் வாழ்த்தி வணங்குவாம் சிவம்முசார் செல்வர்களுக்கு சிறியனது பணிவு நிறை வணக்கங்கள். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டா என்றெல்லாம் நம் முன்னோர்கள் அறிவுறுத்தியும் வலியுறுத்தியும் தம் சந்ததியினரை பேணி காக்கும் முகத்தான் சிவனுரை கோயில்களாம் பாடல் பெற்ற தலங்களை தங்கள் கண்கள் என காத்து வந்தனர். அதனால்தான் 100 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட கோயில்கள் இன்று நாம் தலை நிமிர்ந்து பார்க்கும் அளவிற்கு அவை தலை நிமிர்ந்து நிற்கின்றன. கோயில் இல்லாத ஊரும் ஊரல்ல, அது அடவிகாடு என்பதை தம் தாண்டகத்திலே பதிவு செய்தவர் நம் வாகீசர் பெருமான். அவருடைய திருவிருத்தத்திற்கு எதிராக ஒரு கருத்தும் இல்லை. அவருடைய இசைக்கு நேரானது அவரது நேரிசையே. அவருடைய குறுந்தொகையில் விரிந்திருக்கும் பெருந்தொகைதான் எவ்வளவு! அவருடைய தாண்டகங்கள் தண்டமிழ் சொற்கள் நடனமாடும் தாண்டவங்கள். தண்ணீர் இல்லாத நகரம் பாழ், திருநீர் இல்லா நெற்றி பாழ். அதுபோல் திருக்கோயில் இல்லாத ஊரும் பாழ்தானே. ஆன்மா சென்று இலைக்கும் இடமே ஆலயம். அந்த ஆலயமே இறை வடிவம்தான். ஆலயந்தானும் அரணெனத் தொழுமே என்பது சிவஞான போதம். அவ் அரணை வலம் வந்து வணங்கவே இப்பிறவி என்பதை அருளாளர்கள் அனைவரும் அறுதியிட்டு கூறியுள்ளனர். திரு அங்கமாலையில் அப்பெருபெருமான் அழகுபடக் கூறுவார். கரைகண்டன் உரை கோயில் கோலக் கோபுர கோகரணம் சூழா கால்களார் பயன் என்று வினவுவார். மேலும் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின் என்றார். இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ என்பார் தாயுமானார். எண்ணற்ற கோயில்களை நம் முன்னோர் எழுப்பினர். அவற்றை நம் மூவர் முதலிகள் நாவினைக்க உளங்களிக்க பாடி வைத்தனர். பாடி வைத்த அவற்றை நாம் தேடிச் சென்று அரண் திருந்தடி ஏற்ற வேண்டும் அல்லவா? நம்மை மூடிய வினைகளை நாம் அறுக்க வேண்டும் அல்லவா? அங்கனமும் இக்கோயில்களையெல்லாம் நாம் சென்று தொழுவதன் மூலம் இந்த கோயில்கள் நிலைத்து நிற்கும், சைவம் தடைத்து நிற்கும். ஒரு கால பூஜைக்கு கூட ஏங்கிக் கொண்டிருக்கும் சிற்சில கோயில்களும், ஒரு வேளை உணவுக்கு கூட வழியின்றி இயங்கும் சில குருக்கள்மார்களும் இதனால் பலன் பெறுவர் என்பதில் ஐயமில்லை. நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீ வா, நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு என்ற அப்பர் வாக்கிற்கு இணங்க அனுதினமும் திருக்கோயில் சென்று ஐந்தெழுத்தை ஓதி வழிபடுவோமேயானால் நம் கிளை கிடைக்கும், நல் வழி பிறக்கும், நம் வாழ்வும் சிறக்கும். இதற்கெனவே நம்மை எல்லாம் ஆண்டு அருள்வாளிக்க காத்திருக்கும் தேவார திருத்தலங்கள் அனைத்தையும் சென்று கண்டு வலம் வந்து வழிபட்டு உய்வோமாக. அந்த வகையில் இப்பொழுது ஒரு தலத்தை பற்றி விரிவாக நெய்வேலி திருமதி வி ராஜேஸ்வரி அவர்கள் செய்திகளை தருகிறார்கள். அவரை தொடர்ந்து அந்த தலத்தின் பாடல் ஒன்றை
நெய்வேலி தேவார இசைக்கலைமணி, தெய்வ தமிழிசை செல்வர் சிவத்திரு சிவ ராஜபதி ஓதுவார் அவர்கள் பண்பொருந்த பாடுவார்கள். இவை அனைத்தையும் பொருந்த அமைத்து இக்கருவூலப்பேழையை அழகாய் இழைத்து வடிவமைத்து தமிழோடு இசை கூட்டி நமக்கு வழங்குபவர் வாகீசர் பேரவையின் தலைவர் திருத்தல யாத்திரை செம்மல் காஞ்சிபுரம் சிவத்திரு ஜே நாகராஜன் அவர்கள் ஆவார்கள். குறைவிலா இறைநலம் சூழ எல்லாம் அல்ல எம்பெருமானை போற்றி வணங்குவோம். நன்றி, வணக்கம். வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம், வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க, வையகமும் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம் திருநனா. கொங்கு நாட்டு தலங்களுள் மூன்றாவது தலம் திருநனா. ஈரோட்டிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. தற்போது பவானி என்று வழங்கப்படுகிறது. பவானி ஆறு காவிரியோடு கூடுமிடம். இந்த சங்கம இடத்தில் இறைவர் இருப்பதால் அவருக்கு சங்கமேஸ்வரர் என்ற பெயரும் உண்டு. குபேரன் பராசர முனிவர் வழிபட்ட தலம். இறைவன் சங்கமுகநாதேஸ்வரர், சங்கமேஸ்வரர். இறைவி வேதாம்பிகை. தலமரம் இளந்தை. தீர்த்தம் பவானி காவிரி சங்கமம். திருஞான சம்பந்தர் பதிகம் ஒன்று உள்ளது. ஆங்கிலேயர் ஆட்சியின் போது கோவை மாவட்டத்தின் ஆட்சியராக இருந்த திரு காரோ என்பவர் பவானியில் தங்கியிருந்த போது ஒரு நாள் இரவு இடி மின்னலுடன் மழை பெய்தது. அப்போது ஒரு குழந்தை அங்கு வந்து ஆட்சியரை கையை பிடித்து வெளியே அழைத்து வந்தது. மறுவினாடி அவர் தங்கியிருந்த கட்டிடம் இடிந்து விழுந்தது. அந்த குழந்தை கோயிலுள் சென்று மறைந்துவிட்டது. வந்தது இத்தலத்து அம்பாளே என்று ஆட்சியர் உணர்ந்தார். அதற்கு நன்றியறிதலாக அவர் பள்ளியறைக்காக ஒரு தந்தத்திலான ஊஞ்சலை பரிசாக அளித்தார். அந்த ஊஞ்சலை இன்றும் காணலாம். அவர் வேற்று மதத்தவர் என்பதனால் கோயிலில் அனுமதிக்கப்படவில்லை. எனவே அம்பாளின் சந்நிதிக்கு நேரே ஒரு துவாரம் செய்து அதன் வழியாக அம்பாளை அவர் தரிசித்தார் என்று சொல்லப்படுகிறது. சித்திரை பௌர்ணமியில் பெருவிழா நடைபெறும். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் பந்தார் விழல் மடவாள் பாகமானாகம் பூண்டு ஏறத ஏறி அம்தாரவணிந்த அம்மானிடம் போலோ அந்தன் சாரல் வந்தார் மடமந்தி கூத்தாடவார் பொழில் பண்டு பாட செந்தேன் தெளி ஒளிர தேமாங்கனி உதிர்க்கும் திரு நனாவே.